ட்ரெண்ட் வித் போவாலாம் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரமேஸ்வர மங்கலம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த இடம் கோயில் லொக்கேட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் சென்னையிலேருந்து ஈசியா ரூட் வந்தீங்கன்னா 90 கிலோமீட்டரு, கல்பாதுலேருந்து 12 கிலோமீட்டர், நீங்கள் செங்கல்பட்டில் வந்திருந்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் இந்த கோயில் உருவாயிருக்கு. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா தீவு கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான கோயில், பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்னென்ன இருக்குது கோயிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க போய் பார்க்கணும். கோயிலோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டைமிங் சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் லாங்லேருந்து வரவங்க அதிகமாக இருப்பீங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 8:30 வரையில கோயில் திறந்துருக்கும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா 4 to 6 இதுதான் வந்துச்சு கோயிலோட தரப்பு, சரிங்களா. சண்டே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் காலைல 11 மணி வரையில திறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஈவினிங்கை பார்த்தீங்கன்னா 4 to 6 தான். இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பாலாறு தான் இருக்கும். பாலாறுக்கு நடுவில் அமைக்கப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில். நீங்கள் யோசிக்கலாம், 1300 வருடங்களாக இந்த பாலாறு ஓடிட்டு தான் இருக்குது, இந்த கோயிலும் பிரம்மாண்டமாக காட்சி தருது. இதில் என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை அதிகமாக இருந்ததுன்னா அந்த நம்ம நடந்த அந்த பாலம் இல்லையா அது க்ளோஸ் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் கோயிலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சீசனில் டிசம்பர் டு பிப்ரவரி அந்த டைமில் வந்தீங்கன்னா இயற்கையும் ரசித்த மாதிரி இருக்கும். கோயிலை நீங்கள் ரொம்ப அற்புதமாக நீங்கள் காட்சி தருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலோட கீழே தான் நிற்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா காலபைரவர் அவர் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் நம்ம மேலே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவரை வணங்கிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம காலபைரவர் வணங்கிட்டு அப்படியே நீங்கள் பார்த்து மேலே வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ நம்ம கோயிலோட மேலே வந்திருக்கோம். கோயிலை பற்றின வரலாறு நம்மளுக்கு தெரிஞ்சவரை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற ஐயருங்கிட்ட நம்ம கேட்டு உங்களோட முழு வரலாறு யாருமே சொல்லணும் இல்லை, நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் கோயில் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை தான் நீங்கள் வணங்குற மாதிரி இருக்கும். விநாயகரை வணங்குறதுக்கப்புறம் தான் நீங்கள் சிவபெருமை போய் பார்ப்பீங்க. கல்யாண கோலத்தில் வந்து முருகப்பெருமை நம்ம காட்சி தராரு. வள்ளி தேவன் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அவர் இருக்காரு. ஆக்சுவலி ஒரு கும்புற விதம்னு பார்த்தீங்கன்னா கை தட்டுவாங்க இல்லை சொடகு போடுவாங்க, அப்படி கும்பிட்டு தான் அவர் வந்து இது பண்ணுவாங்க. இங்கே இருக்கின்ற சிங்கம் தூணால் தான் அத்தனை வருடம் பழமையான கோயிலுன்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதோட வரலாறு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அமைச்சிருக்காங்க. நிருபதுங்கா பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு இடம் தான் இது. 1300 வருடங்கள் பழமையானது. ஸோ அதுக்கான கல்வெட்டு தான் இது. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு பற்றி ஃபுல் வரலாறுமே நம்ம சாமி சொல்ல போகிறாரு. ஸோ அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். பரமேஸ்வரி மங்கலன் பேர். 1300 வருஷத்துக்கு மேலே உள்ள கோயில். கனகாம்பிகை சமயத்தை கைலாசன் ராஜாக்கள் கட்டின கோயில் தான். ராஜராஜ சோழனுக்கு மிந்தி வம்சம் அவர் கட்டின கோயில். கிட்டத்தட்ட 1300 வருஷம் பழமையான கோயில். ஆமாம். இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? கோயிலோட சிறப்பு அம்சங்கள் இப்போ சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா கைலாசநாதர் வந்து இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் நத்தம் பேர். அங்கே இருந்ததாக ஐதீகம். அந்த இடத்துல செண்பகவனமாக சொல்ல சுவாமியானவர் பாலாறுலங்க வந்துருக்கிற இங்கே வந்து உடனே குன்றில் அப்படியே இருந்துட்டார் கைலாசநாதர். அதான் குன்று இருந்து பாலாறுன்றது தான் குன்று பேர். என்னென்ன பரிகாரங்களுக்காக இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கு? எல்லா பரிகாரமும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கை கொடுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இது கொண்டுது, இந்த வேப்ப மரத்தில் இது இது கட்டுறாங்க அந்த குழந்தையெல்லாம் கை கொடுது. வேறுதான் நடந்து எல்லாம் நடக்குது. கைலாசநாதர் கனகாம்பிகை கைலாசம் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறார். எந்த குறையும் இல்லாத எல்லாம் சிறப்பமாக செய்து கொடுக்குறார். எங்களுக்காக தகவல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி நான் நிறைய சிறப்புகள் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான சிறப்பு பார்த்தீங்கன்னா பார்வதியோட கால் தடமை வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லபடியாக பிரமாதமாக சாந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலை வணங்கிட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, ரொம்ப வர வேண்டிய ஒரு இடம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே வரலாம். எதாவது மழை கிடையாது எதுவும் கிடையாது. ஆனால் மழை காலத்தில் மட்டும் வராதுங்க. காரணம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சுற்றி உங்களுக்கு வந்து பாலாறுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதிகமான தண்ணி வச்சுனா இந்த வந்து வழியே இருக்காது. ஸோ இருக்கிற ஒரே வழி கோயிலுக்கு வந்து இந்த வழி தான். ஸோ அதனால் பார்த்து வாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட வரலாறு எங்களுக்கு தெரிஞ்சவரை தான் நான் சொல்லியிருப்போம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே பூசாரி ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்டாஃப் தான் தெரிவிச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து ட்ரெண்ட் வித் புவான்னு வச்சுட்டு கோயிலாக அதிகமாக ஏன் போகிற போவான்னு நீங்கள் கேட்குறீங்க.
எனக்கு பர்சனலாக எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகன்றதுனால நான் சரி ஒரு சில கோவிலுக்கெல்லாம் போகிறேன். அது எல்லாம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சளவுக்கு நான் கோவிலோட போட ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சளவுக்கு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில அதுவும் நான் கவர் பண்ணுற கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பித்த கோயில் அப்படிலாம் நான் பார்க்குறதே கிடையாது. 1000 வருடம் பழமையான கோயில், 1300 வருடம் பழமையான கோயில், நிறைய பேருக்கு தெரியாத கோயில் தான் நான் வந்து பதிவிடுறேன். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து பழமையான கோயில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து மலை கோயிலெலாம் போகணுன்ற ஆசைகள் இருக்கும். ஸோ அதனால் நான் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணி ஃப்ரைடே டைமில் உங்களுக்காக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு, காமெடி விளாக்ஸு, அது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.